வணக்கம் நண்பர்களே, தமிழக அரசியல்ல மிகப்பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கக்கூடிய டாபிக் ஸ்பீடா வந்து பார்க்க போறோங்க. என்ன டாபிக்? குஜராத்ல பாஜக பிரம்மாண்டமான வெற்றி அப்படிங்கறத கண்டிப்பா சொல்லி ஆகணும். ஏன்னா 156 தொகுதிகளை பாஜக வந்து ஜெயிச்சிருந்தாங்க. 182 தொகுதிகளில் 156 பாஜக கிட்ட வந்து கிடைச்சிருக்கு. இப்ப குஜராத் வரலாற்றிலேயே 150 தொகுதிகளுக்கு மேல எந்த கட்சியும் ஜெயிச்சதே இல்லை அப்படிங்கறது வரலாறு. 1985 காங்கிரஸ் வந்து 149 தொகுதிகளை ஜெயிச்சிருந்தாங்க. அதுதான் ஹையஸ்டா பார்க்கப்பட்டுச்சு. வெளியிட்டிருக்காங்க. ஓகே, மழை வந்து பெய்யுது, கொஞ்சம் அந்த வாய்ஸ் கிளாரிட்டி இல்லை அப்படின்னா தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க. ஓகே, இப்போ விஷயத்துக்கு வரலாம். இப்படி சொல்லியிருக்காங்களா பெரிய பெரிய எக்ஸ்பர்ட்ஸ். என்ன சொல்கிறாங்கன்னா, முரசொலி கொடுத்த புள்ளி விவரத்தில் பெரிய மிஸ்டேக் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பொலிட்டிக்கல் அனாலிஸ்ட் எல்லாம் வந்து சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு, இந்த குஜராத்தில் பாஜக வாங்கிய வாக்குகள் அப்படிங்கிறத சரியாக தான் சொல்லியிருக்காங்க. பிஜேபிக்கு எதிரான வாக்குகள் அப்படின்னு சொல்லிட்டு 3 crore சம்திங் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே, அது தவறு. உண்மையாக குஜராத்தில் பாஜகவுக்கு எதிராக காங்கிரஸ், ஆம் ஆத்மி, மற்ற கட்சிகள் இருக்காங்களே, மற்ற கட்சிகள், சுயேட்சை எல்லாத்தையும் சேர்த்தா எவ்வளோ வாக்குகள் கிடைக்குதுன்னா 1,47,71,177 வாக்குகள் தான் வந்து கிடைக்குது. 3 crore வாக்குகள், 3,23,00,000 வாக்குகள் அப்படின்னு சொன்னது தவறு. இதுதான் ஒரிஜினல் புள்ளி விவரம் அப்படின்னு பெரிய பெரிய அரசியல் விமர்சகர்களுடைய கருத்தா வந்து இருக்கு. இப்போ முரசொலியுடைய இந்த ஆர்டிக்கலுக்கு பிறகு தமிழகத்தில் திமுக பாஜக இடையே மிகப்பெரிய டிபேட் வந்து நடக்குது. பாஜகவை சேர்ந்தவர்கள் என்ன கேள்வி கேட்கிறாங்கன்னா, 2021 தமிழகத்தில் நடந்த சட்டப்பேரவை தேர்தலில் திமுக கூட்டணி வந்து ஜெயிக்கிறாங்க. எவ்வளவு வாக்குகள் வாங்கியிருந்தாங்கன்னா 2,09,82,88 வாக்குகள் வந்து வாங்கியிருந்தாங்க. ஆனா திமுகக்கு எதிராக எவ்வளவு வாக்குகள் விழுந்திருக்குன்னா 2,39,81,936 வாக்குகள் வந்து விழுந்திருக்கு. எல்லாத்தையும் சேர்த்தா, சுயேட்சை, அதிமுக எல்லாத்தையும் சேர்த்தா இவ்வளவு வாக்குகள் விழுந்திருக்கு. அப்ப இதை விட பெரிய தோல்வி இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டா அது சரியா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பாஜகவை சேர்ந்தவர்கள் திமுகவை பார்த்து கேள்வி கேட்கிறாங்க. இப்ப இந்த டிபேட் சோசியல் மீடியால ரொம்ப வைரலா வந்து ஷேர் ஆகுது. முரசொலியுடைய இந்த ஆர்டிக்கல் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஆர்டிக்கலுக்கு திமுகவை சேர்ந்த சில பேர் எதுக்கு தேவையில்லாத வம்பு அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் கேள்வி கேட்டு இருக்காங்க. இப்ப இது ஒரு பக்கம் இருக்கும்போது இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா, தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் டெல்லியில நடந்த கார்பரேஷன் எலெக்ஷன் இருக்குல்ல, அதுல பிரச்சாரங்கள்ல வந்து ஈடுபட்டாரு. டெல்லியில தமிழர்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய பகுதிகளில் பிரச்சாரம் வந்து பண்ணாரு. மொத்தம் டெல்லியில 250 வார்டுகள் இருக்கு. அந்த 250 வார்டுகள்ல 130 அதிகமான வார்டுகளை வாங்கி ஆம் ஆத்மி கட்சி டெல்லி மாநகராட்சியை கைப்பற்றிட்டாங்க. இது எல்லாருக்கும் தெரியும். பாஜக 106 வார்டுகளை ஜெயிச்சிருந்தாங்க. இந்த 106 வார்டுகள்ல தமிழர்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய 18 வார்டுகள்லையும் பிஜேபி ஜெயிச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு புள்ளி விவரம் வெளிவந்திருக்கு. இந்த 18 வார்டுகள்லையும் தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் பிரச்சாரம் வந்து மேற்கொண்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு தகவலும் கிடைச்சிருக்கு. ஓகே, அண்ணாமலை அவர்கள் பிரச்சாரம் மேற்கொண்ட அந்த 18 வார்டுகள்லையும் 100% வெற்றியை வந்து பாஜக அடைஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரியான அப்டேட் தாங்க கிடைச்சிருக்கு. இதன் காரணமாக பாஜகவுடைய மேலிடம் அண்ணாமலை அவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் பாராட்டுகளை வந்து தெரிவிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான தகவலும் கிடைச்சிருக்குங்க. இப்போ இன்னொரு விஷயத்துக்கு வரலாம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, பயம் தேவையில்லை அப்படின்னு பொதுவாக எதிர்கட்சிகள் பிஜேபியை பார்த்து வந்து சொல்லிட முடியாது. ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மிக வேகமாக மிக ஸ்ட்ராங்கான ஒரு பார்ட்டியாக பிஜேபி தான் இந்தியாவில் இருக்காங்க அப்படிங்கிறது மிக முக்கியமான உண்மை. இன்னொரு ஒரு உதாரணம் சொல்றேன், கேட்டுக்கோங்க. என்ன உதாரணம்? பீகார்ல குர்கானி அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்கு. அங்கே சட்டப்பேரவை இடைத்தேர்தல் அப்படிங்கிறது நடக்குது. பீகாரில் ராஷ்ட்ரிய ஜனதாதளம் மற்றும் ஐக்கிய ஜனதாதளம் ரெண்டு பேர் சேர்ந்து அங்கே வந்து ஆட்சியை வந்து அமைச்சிருக்காங்க. இந்த ரெண்டு பேர் யார் மாதிரி அப்படின்னா, நம்ம தமிழகத்தில் திமுக அதிமுக மாதிரி அந்த கட்சிகள், மாநில கட்சிகள் ரெண்டு பேர் சேர்ந்து கூட்டணி ஆட்சியை வந்து அங்கே அமைச்சிருக்காங்க. அங்கே நடந்த சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் இந்த ரெண்டு கூட்டணியை வீழ்த்தி பாஜக அங்கே வெற்றி பெறுது குர்கானி அப்படிங்கிற பகுதியில்.
இத்தனைக்கு மிக முக்கியமான விஷயம், 2020 நடந்த சட்டப்பேரவை தேர்தலில் அந்த தொகுதியை ராஷ்டிரிய ஜனதா தளம் தான் ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இப்போ ராஷ்டிரிய ஜனதா தளம் ஐக்கிய ஜனதா தளம் ரெண்டு பேரும் ஒன்றாக கூட்டணி அமைத்து எலெக்ஷனில் வந்து போட்டியிட்டாலும் அங்கே பிஜேபி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அடுத்தது யூபிக்கு வரலாம். யூபியில் நடந்த சட்டப்பேரவை இடைத்தேர்தல் ராம்பூர் அப்படிங்கிற தொகுதியில் இடைத்தேர்தல் நடந்திருக்கு. இந்த ராம்பூர் அப்படிங்கிற தொகுதியில் மக்கள் தொகையை வந்து நம்ம வந்து அந்த ரிலீஜியன் அடிப்படையில் மதங்களின் அடிப்படையில் நம்ம வந்து கொஞ்சம் பிரித்து பார்த்தோம். அந்த புள்ளி விவரங்களை பார்த்தா அங்கே இஸ்லாமியர்கள் தான் அதிகப்படியான மக்கள் வந்து வசிக்கிறாங்க. கிட்டத்தட்ட அந்த ராம்பூருடைய மக்கள் தொகையில் 54.57% பேர் இஸ்லாமியர்கள் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. எப்போதுமே இந்திய அரசியலில் எதிர்க்கட்சிகள் பாஜகவுக்கு எதிராக முன்வைக்கக்கூடிய நிலைப்பாடு என்ன அப்படின்னா, சிறுபான்மையர்களுக்கு எதிரான கட்சி தான் பாஜக அப்படிங்கிறத பிரச்சாரம் பண்ணிக்கிறாங்க. எதிர்க்கட்சிகள் பிரச்சாரம் வந்து பண்றாங்க. ஆனா அந்த ராம்பூர் அப்படிங்கிற தொகுதியில் 33,000 வாக்குகள் வித்தியாசத்தில் பாஜக ஜெயிச்சிருக்கு அந்த ராம்பூர் தொகுதியை அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம வந்து நோட் பண்ணிக்கணும். இது வந்து யூபியா. இன்னொரு பக்கம் அந்த குஜராத்தை எடுத்துக்குவோம். குஜராத்தில் இஸ்லாமியர்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய 12 தொகுதிகளில் 10 தொகுதிகளில் பிஜேபி ஜெயிச்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்ப குஜராத் தேர்தல் வெற்றி பயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சும்மா போஸ்ட் வேணா போடலாம், ஆர்டிக்கல் வேணா எழுதலாம். ஆனா 2024 பிஜேபியை வந்து ஜெயிக்கணும் அப்படின்னா, ஒன்னு பிஜேபி ஏதாவது தப்பு வந்து பண்ணணும், ஊழல் பண்றாங்க, அந்த மினிஸ்டர் ஊழல் பண்றாரு, இந்த மினிஸ்டர் ஊழல் பண்றாரு அப்படிங்கிற செய்திகள் வெளிவரணும். ஆனா அப்படி ஒரு எந்த செய்தியையும் நம்மளால வந்து பார்க்க முடியல இந்த 8 வருடங்கள்ல. ரெண்டாவது, பிஜேபியை ஜெயிக்கணும் அப்படின்னா பிஜேபிக்கு மேல இப்ப வந்து எதிர்கட்சிகள் வேலைகள் வந்து பார்க்கணும். கிரவுண்ட்ல இறங்கி 24 மணி நேரம் வேலைகள் பார்த்தா மட்டும்தான் டஃப்பான காம்படிஷன் கொடுக்க முடியுமே தவிர, அப்படி எதுவும் பண்ணலைன்னா பிஜேபி 2024லையும் அவங்க தான் ஆட்சியை பிடிப்பதற்கு அதிகப்படியான சாத்தியக்கூறுகள் இருக்கு. இந்த டாபிக்ஸை பத்தி உங்களுடைய பார்வைகள் என்ன மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நன்றி. ஜெய்ஹிந்த்.